நாதஸ்வரம் சீரியல் வழியாக பிரபலமான ஸ்ருத்திகா அவங்க அவங்களுடைய இரண்டாம் திருமணம் பற்றி அவங்களுடைய இன்ஸ்டா வழியாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நாதஸ்வரம் மகராசி, இந்த சீரியல் வழியாக பிரபலமானவங்க தான் நடிகை ஸ்ருத்திகா. இவங்க தன்னுடைய முதல் கணவரை விவாகரத்து பண்ணிட்டாங்க. சீக்கிரமா மகராசி சீரியல்ல தான் கூட நடிச்ச ஆரியன் அவரை திருமணம் செய்ய இருக்கிறதா அவங்களே இந்த விஷயத்த அவங்களுடைய இன்ஸ்டா வழியா ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடிக்கடி இன்ஸ்டாவில இவங்க நிறையவே வீடியோஸ் எல்லாம் பதிவிடுவாங்க, அது வழியா இவங்களோட ஃபாலோவர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்காங்க. இப்ப அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த முக்கியமான செய்திய என்னோட சமூக ஊடக குடும்பத்துக்கு நான் வந்து பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நானும் ஆரியன் அவரும் சில வருடங்களுக்கு முன்னாடியே எங்களுடைய முதல் திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிஞ்சு அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். எங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ஒரு திருமண வாழ்க்கை இருந்துச்சு. அந்த வாழ்க்கையில இருந்து நாங்க பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த வாழ்க்கைய பத்தி நாங்க குறை சொல்ல விரும்பவே கிடையாது. அதை பத்தி எதிர்மறையா எந்த ஒரு கருத்தை சொல்லவும் எங்களுக்கு விருப்பமே இல்லவே இல்லை. அந்த வாழ்க்கையை பத்தி எதிர்மறையா பேசவும் எங்களுக்கு விருப்பம் இல்ல. எங்களோட தூய நட்பும் அன்பும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு, எங்களோட வாழ்க்கையில இனி எல்லா நல்ல விஷயங்களும் தர எங்களை அழைச்சிட்டு வந்திருக்கு. எங்களுக்கு இன்னுமே நம்பிக்கை கொடுத்திருக்கு. உங்க எல்லாரோட ஆதரவும் எங்களோட பெற்றோரோட ஆசீர்வாதத்தோடவும் நாங்க திருமணம் பண்ணிக்க இருக்கோம். எப்பவும் நாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு உங்களோட ஆதரவை நீங்க கொடுப்பீங்க. அதே போல இந்த முடிவுக்கும் உங்களோட ஆதரவை கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். உங்க அன்பும் ஆதரவையும் நாங்க எப்பவும் எதிர்பார்த்துட்டே இருப்போம். நாங்க சீக்கிரமா எங்களோட புகைப்படங்கள் வீடியோக்களை இன்ஸ்டா வழியா ஷேர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருத்திகா சொல்லிருக்காங்க. அவங்க இன்ஸ்டாவில ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதனால அவங்களோட ஐடியில இருக்க பெயரை மாற்றவே முடியலையா. முன்னாடி இருந்த பெயரை மாற்ற அவங்க ரொம்பவே ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களாம். இப்ப வரைக்குமே அந்த பெயர் மாற்றமே ஆகல, சீக்கிரமா அது சரியாகிரும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லிருக்காங்க. அதே போல எங்களோட புது வாழ்க்கைக்கு நீங்க அவங்களோட ஆதரவை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ருத்திகா அவங்களும் ஆரியன் அவங்களும் இந்த போஸ்ட வந்து அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்ணிருக்காங்க. ஸ்ருத்திகா அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சு. அதே போல ஆரியன் அவருக்கும் திருமணம் ஆகி அவரோட மனைவியோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாம் நிறையவே அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல பகிர்ந்திருப்பாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. மகராசி சீரியல்ல ஸ்ருத்திகா அவங்க கூட ஒரு நல்ல நண்பரா இவங்க வந்து பழகி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கடி இன்ஸ்டா ரீல்ஸ், சீரியல் டீமோட எடுத்துக்கிற புகைப்படங்கள் இப்படி எல்லாமே பதிவிடுவாங்க. அதை பார்த்து ஃபேன்ஸே வந்து நீங்க உண்மையா காதலிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அது இப்ப உண்மையாவே மாறிடுச்சு. ஸ்ருத்திகா சொன்ன இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.